Come here. இது வந்து ஒரு அடர்ந்த காடுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத மின்னல் ஒரு கோடி அந்த உயிர் தேடி வந்ததே. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல இந்த மாதிரி சூடா வடை சாப்பிடுறதும் வேற லெவல் தான் இருக்கு. மூச்சு விட முடியல, நால கிட்ட நின்றதுக்கே என்னால மூச்சு விட முடியல. வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு. வியூ பாயிண்ட் அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கலாம், எல்லாமே தெரியும். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வாகாமன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து வெங்காய வடை சொல்லுவாங்க. எதுக்காக சாப்பிட்றோம்னா ஸ்பைஸியாக சூடாக இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த லொக்கேஷன் வந்திருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சூரச்சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் மருவிகளே. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இந்த மாதிரி சூடாக வடை சாப்பிட்றதும் வேற லெவல் தான் இருக்கு. நான் பார்த்தது இல்லை, இப்போ தான் இந்த மாதிரி பிளேஸ் தான் பார்க்குறேன். அடுத்தது குளிக்கலாம்னு இருக்கோம், ஆனால் எனக்கு இப்பயே வந்து இந்த வாயெல்லாம் வந்து செம்மையாக உதிருது, எனக்கு என்னால் முடியல. சில்லுன்னு சூடாக ஒரு வடை. இந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கு. இது வெங்காய வடை இதை ட்ரை பண்ணி பாருங்க, வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸோட வந்து அந்த சாரல் வந்து இதுவே அடிக்குது. அது எனக்கு அதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எப்படின்னா இருக்கும், ஒரு 20 அடி இருக்கும். எனக்கு இந்தமாரி இடம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஒரு மலை, இது மலையில் தான் வந்திருக்கோம் நம்ம. இது ஃபுல்லாகவே வந்து பனி தான். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே பனியாக தான் இருக்குது. இந்த இடமே ஒரே பனிமூட்டமாக தான் இருக்குது. பூவிடும் குளத்தின் மேலே உருவாகும் மலையில் போலே. மூச்சு விட முடியல, என்னால் கிட்ட நின்றதுக்கே என்னால் மூச்சு விட முடியல. கிட்ட நின்றதுக்கு என்ன மூச்சு விடுங்களடா. ஐயோ, இந்த குளிக்கிற ஐடியா எனக்கு இல்லைங்கிட்ட தான் நம்ம வந்து வெங்காய பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருச்சு. இன்னொரு ரவுண்டு வந்துட்டாங்க எல்லாருமே, நல்லாவும் இருக்குது. ஸோ மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, குருவி கூடலாம் இருக்குது. நம்ம வேலை குருவி கூடு கட்டினாலே தூக்கி போட்டுருவாங்க. இங்கே அதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்கணுன்றதுனால ஒரு இயற்கை சார்ந்து இருக்கிறதுனால தெரியல, கேரல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பால் வித்து வடை. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பிட்றது எங்கே போனாலுமே. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சோறு தான் முக்கியம் நமக்கு. சசிக்கில போய் குளிக்க போறாங்களாமா அங்கதான். வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு. உங்கள் வளைவுகள் அழகு. பார்க்கவும் கிளைமேட் செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் வெயில் அடிக்கிறதுனால இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சில்னஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்தமாரி இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த இடம் பேர் வந்து வாகாமன். வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இது வந்து ஃபைல் வரும் கார்டு. அப்படின்னா? அப்படின்னா நம்ம நோட் இருக்கிற கரன்சி. ஆமாம், கரன்சிக்கு இந்த மரத்துல இருந்து தான் செய்வாங்க. இந்த மரத்துல இருந்தா? பாறேன், உள்ள போலாமா? உள்ள போலாம், ஆனா பாத்து போனேனா அட்டை அது அதுவும் சாணம் வைக்க விடணும். சோர விடுது இல்லையா அட்டை. கம் ஹியர். இது வந்து ஒரு அடர்ந்த காடுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இதுல எப்படி டிராவல் பண்ண தெரியல. கீழே பாத்து கழுவீங்க? மழை வருது, மழை நிக்குது, மழை வருது, மழை நிக்குது.
ஏய் மழை பெய்யுதா? ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்தது. கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேனால முடியல, சரியான முடிச்சவங்க அது கரெக்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்து நின்றுட்டோம். அந்த சைட்லாம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மோக். ஏதோ எங்களால் மனுஷனே தெரியல, அசால்ட்டாக மேலே ஏறி வந்துட்டாங்க, என்னால் முடியல, ரொம்ப மூச்சம். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் வேற பிளேஸ் போய் பார்ப்போம். ஸோ இது இங்கோடு முடிச்சுப்போம். மேலே வரையும் போனோம், சரியான மழை, அதனால் கீழே இறங்கி ஓடி வந்துட்டேன். பட் ஆனால் அவங்க நின்று பாருங்கள், இன்னும் செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. அது தெரியுமா தெரியல, அங்கே இருக்க தெரியுதா, ஒரு நாலு உருவம் மட்டும் தனியாக தெரியுதா, செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. மேலே போக முடியல, நிறைய அட்டைப்பூச்சி வேறு பார்த்தோம். சரி, அந்த பயத்தை நான் ஓடி வந்துட்டோம். பட் ஆனால் ஒரு செல்ஃபிக்காக, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக அங்கே நின்று பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ நேரம். வா சீக்கிரம் வாங்கம்மா, பஸ் எடுக்க போகிறாங்களாம். வந்துட்டுருக்காங்க மெல்லமா. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வேறு எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, பாய் பாய், சி யூ லேட்டர். மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது. பாத்தீங்கன்னா இந்த புவனேஸ்வரி இந்த சாமி தான் மேல இருக்கு. அதாவது இங்க மேல இருந்து பார்த்தாலும் வியூ பாயிண்ட் இருக்கும், எல்லாமே பார்க்கலாம், சரௌண்ட் சுத்தி பார்க்கலாம். ஆனா இப்ப வந்து பனி மூட்டமா இருக்கு. சோ மேல மட்டும் சாமி மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம். அது எப்படி இருக்கு போய் பார்ப்போம். வாங்க வாங்க சசி. இதை பத்தி வேற எதனா உங்களுக்கு தெரியுமா, இல்ல நீங்களே இப்பதான் வரீங்களா? இல்லை, ஞாபகம் இப்போ ஃபஸ்ட் டைம் மேலே ஒரு பஷே மஞ்சு கூடி கிடக்கும் கோவில் ഉണ്ടോന്ന് ഇവർ പറഞ്ഞു നമുക്ക് അറിയുന്നത് നോക്കാം പോയി ഭുവനേശ്വരി ദേവി ക്ഷേത്രം ഉള്ളത് ഐ സേ യെസ് മഞ്ഞു കൂടി കിടക്കുന്ന നടക്കാൻ കൂട പറ്റുന്നില്ല. பாத்தீங்கன்னா மேலே தான் நிறைய க்ரௌட் இருக்கு. வியூ பாயிண்ட், அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம், எல்லாமே தெரியும். இது அவ்வளோ பனி மட்டமாக இருக்கு, ஸோ எதுவுமே தெரியாது. தூக்குபாலம் எப்படி செட் பண்ணிருக்காங்க, எந்த தூண் வந்து இவ்வளவு தாங்குதுன்னு பார்த்தா இங்க வாங்க காட்டுறேன்.